இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றுக்கென்ன வேலி சீரியலில் சூர்யா அவங்க அம்மாவை பார்க்க வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா காற்றுக்கென்ன வேலி சீரியலில் முதல்ல வந்து ஒரு காலேஜில் நடக்கிற கதை. ஒரு பெண் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்க வீட்டில் வந்து பிற்போக்குத்தனமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுல நடக்கக்கூடிய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இப்போ காலேஜே காணும், காலேஜே காணாமல் ஒரு மூணு வாரமாக பார்த்தீங்கன்னா குடும்ப கதை குடும்ப பிரச்சனை அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக சம்மந்தமே இல்லாமல் வந்து சௌமியா மாதவனுக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஆர்பியில் ஒரு 0.1 அதிகமாகி வீக் 2ல 3.1 எடுத்திருக்காங்க. அதுக்கு முந்தின வாரம் 3 எடுத்திருந்தாங்க. போன வாரம் வந்து 4 தான் வந்து எபிசோட்ஸே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வச்சதில்ல. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட ஓவராலாக வந்து பார்க்கும்பொழுது கதையில் பெரிய மாற்றங்கள் நிறைய வந்த மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் வந்து காலேஜை விட குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், மாதவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அபி ஆனந்தி அப்புறம் காலேஜில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கம்மி பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் உங்களுக்கு ஓகேவா? காதல் கதையாக அதை கொண்டு போனால் நல்லாயிருக்குமா, இல்லை காலேஜில் நடக்கிற காதல் கதையாக கொண்டு போனால் நல்லாயிருக்குமா, இல்லை குடும்ப கதையாக கொண்டு போனால் நல்லாயிருக்குமான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறதுலேயே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்